أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹுவின் கட்டளை வந்துவிட்டது, அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள். அவன் மிகவும் தூயவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிக்க மேலானவன். அவன் மலக்குகளிடம் வகியை கொடுத்து தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அனுப்பி வைத்து, நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையைக் கொண்டு படைத்துள்ளான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன். அவன் மனிதனை இந்திரியத்தை கொண்டு படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான வழக்காளியாக இருக்கிறான். கால்நடைகளையும் உங்களுக்காக அவனே படைத்தான், அவற்றில் உங்களுக்கு கதகதப்பு உள்ள ஆடை அணிகளும் இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போதும், காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும் போதும் அவற்றில் உங்களுக்கு பொலிவும் அழகும் இருக்கிறது. மேலும் மிக்க கஷ்டத்துடன் அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். இன்னும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்துள்ளான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான். இன்னும் அல்லாஹுவின் பால் நேரான பாதை இருக்கிறது, அவன் அருளை அடைய முடியாத தவறான பாதைகளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான். அவனே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான், அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது, அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கான மரங்கள் மற்றும் புற்பூண்டுகளும் உண்டாகி இருக்கின்றன. அதனைக் கொண்டே விவசாய பயிர்களையும் ஒலிவம் ஜெய்தூன் மரத்தையும் பேரீத்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை கனிவர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் அவனே இரவையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. நிச்சயமாக இதிலும் ஆய்ந்து அறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களை உடைய செடிகொடிகள், பிராணிகள், பறவைகள் போன்றவையுமாகும். நிச்சயமாக இதில் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நன்றியுடன் நினைவு கூறும் மக்களுக்கு தக்க அத்தாட்சி உள்ளது. நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் மாமிசத்தை புசிப்பதற்காகவும், நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன்தான் அதனையும் வசப்படுத்தி தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை புலந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். வழிகாட்டும் அடையாளங்களையும் வழிகாட்டுவதற்காக அவன் அமைத்துள்ளான். நட்சத்திரங்களைக் கொண்டும்
பிரயாணிகளாகி அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள். அனைத்தையும் படைக்கிறானே, அவன் எதையுமே படைக்காத நீங்கள் வணங்குபவை போல் ஆவானா? நீங்கள் இதையேனும் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான். எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் இவ்வுண்மையை நிராகரிப்பவையாக இருக்கின்றன. மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான். ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. உங்களுடைய ரப்பு எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு அவர்களிடம் கேட்கப்பட்டால் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். கியாம நாளில் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும். மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச் சுமைகளையும் சுமக்கட்டும். இவர்கள் சுமக்கும் சுமை மிகவும் கெட்டதல்லவா? நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே அவர்களும் இவ்வாறே சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டிடத்தை அடிப்படையோடு பெயர்த்து விட்டான். ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்த முகடு அவர்கள் மீது விழுந்தது. அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது. பின்னர் கியாம நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். எவற்றை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாக்கி அவற்றை பற்றி மூமின்களிடம் பிணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என அவர்களிடம் கேட்பான். எவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இந்த இழிவும் வேதனையும் காபிர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள். அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்போது அவர்கள் நாங்கள் எந்தவிதமான தீமையும் செய்யவில்லையே என்று கீழ்ப்படிந்தவர்களாக மலக்குகளிடம் சமாதானம் கோருவார்கள். அவ்வாறில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கறிந்தவன் என்று மலக்குகள் பதிலளிப்பார்கள். ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயில்களில் புகுந்து அங்கே எந்தென்றும் தங்கியிருங்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள். ஆணவம் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. பயபக்தி உள்ளவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு கேட்பார்கள். அவர்கள் நன்மையையே அருளினான் என்று பதில் கூறுவார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். பயபக்தி உடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளில் அவர்கள் நுழைவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். இவ்வாறே பயபக்தி உடையோருக்கு அல்லாஹ் நற்கூலி அளிக்கிறார். குஃப்ரை விட்டும் தூயவர்களாக இருக்கும் நிலைமையில் மலக்குகள் எவருடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்கர்மங்களுக்காக சுவனபதியில் நுழையுங்கள் என்று அம்மலக்குகள் சொல்வார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களோ தங்களிடம் உயிர்களை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவதையோ அல்லது உம் இறைவனுடைய வேதனை தரும் கட்டளை வருவதையும் தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்? இவர்களுக்கு முன்னிருந்தோரும் இவ்வாறே அநியாயம் செய்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். எனவே
அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ் நாடியிருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம். இன்னும் அவனுடைய கட்டளையின்றி எப்பொருளையும் ஆகாதவை என்று விலக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று முஷ்ரிக்குகள் கூறுகின்றனர். இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள். எனவே நம் தூதர்களுக்கு தம் தூதுத்துவத்தை தெளிவாக அறிவிப்பதை தவிர வேறு ஏதாவது பொறுப்பு உண்டா? இல்லை. மெய்யாக நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனவே அந்த சமூகத்தவர்களில் அல்லாஹ் நேர் வழிகாட்டியோரும் இருக்கிறார்கள், வழிகேடை விதிக்கப் பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பொய்யர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள். நபியே, அவர்கள் நேர்வழி பெற்றிட வேண்டும் என்று நீர் பேராவல் கொண்ட போதிலும் அல்லாஹ் யாரை வழி தவற வைத்தானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான். இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹுவின் மீது பிரமாணமாக சத்தியம் செய்கிறார்கள். அப்படி அல்ல, உயிர் கொடுத்து எழுப்புவதான அல்லாஹுவின் வார்த்தைப்பாடு அவருடைய பொறுப்பாக இருக்கும். எனினும் மக்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்ளுவதில்லை. இவ்வுலகில் அவர்கள் எவ்விஷயத்தில் பிணங்கி தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும், காபிர்கள்தான் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அவர்களை மறுமையில் உயிர்ப்பிப்பான். ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை உண்டு பண்ண நாடினால் நாம் அதற்காக கூறுவது உண்டாகுக என்பதுதான், உடனே உண்டாகிவிடும். கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹுவுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரிது. இவர்கள் தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் வகி கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லாரும் ஆடவரே தவிர வேறல்லர். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்திய வேத ஞானம் பெற்றோரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் அத்தூதர்களுக்கும் கொடுத்து அனுப்பினோம். நபியே, அவ்வாறே இந்த வேதத்தையும் உம்பால் அருளினோம். மனிதர்களுக்காக உம்பால் அருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு தெளிவாக அவர்களுக்கு நீர் விளக்குவீராக. தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ, அல்லது அவர்கள் அறையா புறத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா? இன்னும் அவர்களின் போக்குவரத்தின் போதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கின்றார்களா? அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்க முடியாது. அல்லது படிப்படியான அவர்கள் நஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று கருதி அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கின்றார்களா? எனினும் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், பெரும் கிருபை உடையவன். அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையுமே உற்று பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் பலமும் இடமுமாக சுஜூது செய்தவையாகச் சாய்கின்றன.
மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிதலுடன் இவ்வாறு அல்லாஹுவுக்கு வழிபடுகின்றன. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹுவுக்கே சுஜூது செய்து சிரம் பணிந்து வணங்குகின்றன. அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமையுடைய தங்கள் ரப்பை பயப்படுகிறார்கள். இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், இரண்டு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய அவன் ஒரே நாயன்தான். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்கே என்றென்றும் வழிபாடு உரியதாக இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்க அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? மேலும் எந்த பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அவனிடமே அதை நீக்குமாறு பிரலாபித்து நீங்கள் முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தன் ரப்புக்கே இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நன்றி இல்லாது நிராகரிக்கும் வகையில், ஆகவே இம்மையில் சில காலம் சுகித்திருங்கள், ஆனால் விரைவிலேயே உங்கள் தவற்றை அறிந்து கொள்வீர்கள். இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதில் ஒரு பாகத்தை நாம் அறியாத பொய் தெய்வங்களுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மேல் ஆணையாக, நீங்கள் இட்டுக்கட்டிக் கொண்டிருந்த இவை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். மேலும் அவர்கள் அல்லாஹுவுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள். அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மகா பரிசுத்தமானவன். ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகள். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது, அவன் கோபமுடையவன் ஆகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான். அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா? எவர்கள் மறுமையின் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட ஓமை இருக்கிறது. அல்லாஹுவுக்கோ மிக உயர்ந்த ஓமை இருக்கிறது. மேலும் அவன் மிக்க வல்லமையுடையவன், ஞானம் மிக்கவன். மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்கு உடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டான். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இன்னும் தாங்கள் விரும்பா பெண் மக்களை அல்லாஹுவுக்கு உண்டு என்று கற்பனையாக ஏற்படுத்துகிறார்கள். நிச்சயமாக தங்களுக்கு இதனால் நன்மையே கிட்டும் என அவர்களுடைய நாவுகள் பொய் உரைக்கின்றன. நிச்சயமாக அவர்களுக்கு நரக நெருப்புத்தான் இருக்கிறது. இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உமக்கு முன் இருந்த வகுப்பார்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களையே அழகாக்கி வைத்தான். ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கும் அவனே உற்ற தோழனாக இருக்கின்றான். இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. நபியே, அன்றியும் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நீர் தெளிவாக்குவதற்காகவே உம் மீது இவ்வேதத்தை இறக்கினோம். இன்னும்
ஈமான் கொண்டுள்ள மக்களுக்கு இது நேரான வழியாகவும் ரஹமத்தாகவும் அருளாகவும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து அதை கொண்டு உயிர் இழந்த பூமியை உயிர் வரச் செய்கிறார். நிச்சயமாக செவி ஏற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகிறோம். பேரீச்சை திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஓர் அட்டாட்சி இருக்கிறது. உம் இறைவன் தேனீக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும் பின் நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான். அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்கவல்ல சிகிச்சை உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு ஓர் அட்டாட்சி இருக்கிறது. இன்னும் உங்களை படைத்தவன் அல்லாஹ்தான். பின்னர் அவனே உங்களை மதிக்கச் செய்கிறான். கல்வி அறிவு பெற்றிருந்தும் பின் எதுவுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட ஆகார சம்பத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தம் வலக்கரங்களுக்கு உட்பட்டு தம் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அந்த ஆகார சம்பத்தில் சமமான பாத்தியதை உடையவர்களாக இருந்தும் தங்களிடம் இருக்கும் ஆகார சம்பத்தை முறைப்படி கொடுப்பவர்களாக இல்லை. அல்லாஹுவின் அருட்கொடையை இவர்கள் நிராகரிக்கின்றனரா? இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களிலிருந்தே மனைவியரை ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுக்கு உங்கள் மனைவியரில் இருந்து புதல்வர்களையும் புதல்வியரையும் பேரன் பேத்திகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களிலிருந்து ஆகாரமும் அளிக்கிறான். அப்படியிருந்தும் தாமே கற்பனை செய்து கொண்ட பொய்யானதன் மீது ஈமான் கொண்டு அல்லாஹுவின் அருட்கொடையை இவர்கள் நிராகரிக்கிறார்களா? அன்றியும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகின்றனர். அவையோ அவர்களுக்கு வானங்களில் இருந்தோ பூமியில் இருந்தோ எந்த பொருளில் இருந்தும் ஆகாரம் அளிப்பதற்கு சுதந்திரமும் ஆற்றலும் இல்லாதவை. ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அவற்றை உதாரணங்களாக ஆக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்தான் யாவற்றையும் நன்கு அறிபவன். ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் இருவரை உதாரணம் கூறுகிறான். பிறிதொருவனுக்கு உடமையாக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் அதிகார உரிமை பெறாத ஓர் அடிமை. மற்றொருவனோ நம்மிடம் இருந்து அவனுக்கு நல்ல உணவும் மற்றும் பொருள்களும் கொடுத்திருக்கின்றோம். அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நம் வழியில் செலவு செய்கிறான். இவ்விருவரும் சமம் ஆவாரா? அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எல்லாம் அல்லாஹுவுக்கே. என்றாலும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களை பற்றிய மற்றும் ஓர் உதாரணம் கூறுகிறான். அவ் இருவரில் ஒருவன் ஊமையான அடிமை, எந்த பொருளின் மீது உரிமையும் சக்தியும் அற்றவன். தன் எஜமானனுக்கு பெரும் சுமையாகவும் அவன் இருக்கின்றான். எங்கு அவனை அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையும் கொண்டு வரமாட்டான். மற்றவனோ தானும் நேர் வழியிலிருந்து பிறரையும் நன்மை செய்யுமாறு நீதியைக் கொண்டு ஏவுகிறான். இவனுக்கு முந்தியவன் சமம் ஆவானா?
மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியங்கள் அல்லாஹுவுக்கே உரியது. ஆகவே இறுதி தீர்ப்புக்கு உரிய வேளையில் விஷயம் இமை கொட்டி விழிப்பது போல அல்லது அதைவிட மிக சமீபத்தில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இன்னும் எந்த பொருளை பற்றியும் எதுவும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்கள் மாதாக்களின் வயல்களிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்துகிறான். அன்றியும் உங்களுக்கு செடி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். வானமண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இலர். நிச்சயமாக இதில் ஈமான் கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் உங்கள் வீடுகளை உங்களுக்கு இளைப்பாறும் இடமாக ஏற்படுத்தினான். இன்னும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகளின் தோள்களில் இருந்தும் அவன் உங்களுக்கு கூடார வீடுகளை ஏற்படுத்தினான். உங்கள் பிரயாண நாளிலும் நீங்கள் பாளையம் இறங்கும் நாளிலும் அவை அமைப்புக்கும் எடுத்துச் செல்வதற்கும் இலேசாக இருப்பதை காண்கிறீர்கள். அவற்றில் மென்மையான ஆட்டு ரோமம், அவற்றில் ஒட்டகை ரோமம், அவற்றின் கட்டியான ஆட்டு ரோமம் ஆகியவற்றைக் கொண்டு செய்யப்படுவதும் ஒரு காலம் வரை நீங்கள் அனுபவிக்க பயன்படுவதுமான வீட்டுச் சாதனங்களையும் உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தார். இன்னும் அல்லாஹ் தான் படைத்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களையும் ஏற்படுத்தினான். மலைகளிலிருந்து உங்களுக்கு தங்குமிடங்களாக குகைகளையும் ஏற்படுத்தினான். இன்னும் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டைகளையும் உங்களுடைய போரில் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்களையும் உங்களுக்காக அமைத்தான். நீங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்காக இவ்வாறு தன் அருட்கொடையை உங்களுக்கு பூர்த்தியாக்கினான். எனினும் இவர்கள் உம்மை புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நபியே, அதற்காக கவலைப்படாதீர். ஏனெனில் உம்மீது கடமை உள்ளதெல்லாம் இறை கட்டளைகளை அவர்களுக்கு தெளிவாக சேர்ப்பிப்பதுதான். அல்லாஹுவின் அருட்கொடைகளை அவர்கள் நன்றாக அறிகிறார்கள், பின்னர் அதனை அவர்கள் நிராகரிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் காஃபிர் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர். ஒவ்வொரு சமூகத்தாரில் இருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளை நினைவூட்டுவீராக. அந்நாளில் நிராகரிப்பவர்களுக்கு புகழ் கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹுவுக்கு பொருத்தமானதை செய்து அவ்வேளை தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவும் இடம் கொடுக்கப்பட மாட்டாது. அக்கிரமக்காரர்கள் மறுமையில் வேதனையை கண்கூடாக பார்க்கும் போது தம் வேதனையை குறைக்குமாறு எவ்வளவு வேண்டினாலும் அவர்களுக்கு வேதனை லேசாக்கவும் படமாட்டாது. அன்றியும் அவ்வேதனை பெறுவதில் அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் மாட்டார்கள். இன்னும் இணை வைத்தவர்கள் தாங்கள் இணை வைத்த தெய்வங்களை மறுமை நாளில் பார்த்தார்களாயின், எங்கள் ரப்பே, நாங்கள் உன்னை அன்றி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோமே, அந்த எங்களுடைய இணை தெய்வங்கள் இவைதாம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அந்த தெய்வங்கள், நாங்கள் தெய்வங்கள் அல்ல, நிச்சயமாக நீங்கள் பொய்யர்களே என்னும் சொல்லை அவர்கள் மீது வீசும். இன்னும் அந்நாளில் அவர்கள் அல்லாஹுவுக்கு அடிபணிவார்கள். பின்னர் இவர்கள் இட்டு கட்டிக் கொண்டிருந்தவையெல்லாம் இவர்களை கைவிட்டும் மறைந்துவிடும். இவர்கள் நிராகரித்துக் கொண்டும் அல்லாஹுவின் பாதையில் செல்பவர்களை தடுத்துக் கொண்டும் இருந்தார்களோ அவர்களுக்கு பூமியில் குழப்பம் உண்டாக்கிக் கொண்டிருந்ததற்காக நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம். இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்தவர்களில் இருந்தே அவர்களுக்கு எதிர் சாட்சியை அவர்களுக்கு எதிராக எழுப்பி அந்நாளில் உம்மை இவர்களுக்கு
உம்மை நிராகரிக்க முற்படும் இம்மக்களுக்கு எதிராக சாட்சியாக நாம் கொண்டு வருவோம். மேலும் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்குறதாகவும் நேர் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மாராயமாகவும் உம்மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான். அன்றியும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விலக்குகின்றான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அச்சத்தியத்தை முறைக்காதீர்கள். நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் இவ்விஷயத்தில் மதிகெட்ட ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள். அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை தரைத்து துண்டு துண்டாக்கி விட்டாள். ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் காரணத்தால் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கு இடையில் ஏமாற்றுவதற்கு சாதனங்களாக்கிக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இதன் மூலமாகத்தான். இன்னும் நீங்கள் எவ்விஷயத்தில் வேதப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அதனை அவன் உங்களுக்கு கியாம நாளில் நிச்சயமாக தெளிவாக்குவான். மேலும் அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே சமுதாயத்தவராய் ஆக்கியிருப்பான். என்றாலும் தான் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு வைக்கிறான். இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்ப்பான். நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கு இடையில் சதி, துரோகம் ஆகியவற்றுக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் நிலை பெற்ற உங்களுடைய பாதம் சருகிவிடும். அன்றியும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருந்ததன் காரணத்தால் இம்மையில் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். மறுமையிலும் உங்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் அல்லாஹுவிடம் செய்து கொண்ட வாக்குறுதியை அற்ப விலைக்கு நீங்கள் விற்றுவிடாதீர்கள். நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அல்லாஹுவிடம் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் மேலானதாக இருக்கும். உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்துவிடும். அல்லாஹுவிடம் இருப்பவையோ அழியாது என்றென்றும் நிலைத்திருக்கும். எவர்கள் பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் சன்மார்க்கத்துக்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக வெறுட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் காவல் தேடிக் கொள்வீராக. எவர்கள் ஈமான் கொண்டு தம் ரப்பை முற்றிலும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக ஷைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. திடனாக அவனுடைய அதிகாரம் எல்லாம் அவனை காரிய கர்த்தனாக்கிக் கொள்கிறவர்கள் மீதும் முஷ்ரிக்குகள் மீதும் தான் செல்லும். நபியே, நாம் ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தின் இடத்தில் மாற்றினால் உம்மிடம் நிச்சயமாக நீர் இட்டு கட்டுபவராக இருக்கின்றீர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எந்த நேரத்தில் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிந்தவன். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை அறிய மாட்டார்கள். நபியே, ஈமான் கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டோராகிய முஸ்லிம்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நன்மாராயமாகவும்
உம்முடைய ரப்பிடம் இருந்து உண்மையைக் கொண்டு ரூஹுல் குதுஸ் என்னும் ஜிப்ரயீல் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே இறைவன் அல்லன் என்று அவர்கள் கூறுவதை நாம் திடமாக அறிவோம். எவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அரபி அல்லாது அந்நிய மொழியாகும். ஆனால் இதுவோ தெளிவான அரபி மொழியாகும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். இன்னும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. நிச்சயமாக பொய்யை இட்டு கட்டுவதெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பாதவர்கள்தான். இன்னும் அவர்கள்தான் பொய்யர்கள். எவர் ஈமான் கொண்டபின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. அவ்வாறு நிர்பந்திக்கப்பட்டவரை தவிர அவருடைய இருதயமோ ஈமானை கொண்டு நிறைவான அமைதி கொண்டிருக்கிறது. எனவே அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் நிர்பந்தம் யாரும் இல்லாமல் எவருடைய நெஞ்சம் குஃப்ரை கொண்டு விரிவாகி இருக்கிறதோ இத்தகையோர் மீது அல்லாஹுவின் கோபம் உண்டாகும். இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கிறார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களின் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான். இத்தகையோருடைய இதயங்கள், செவிப்புலன், பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இவர்கள்தான் தம் இறுதி பற்றி பராமுக அலட்சியமாக இருப்பவர்கள். சந்தேகமின்றி இவர்கள் மறுமையில் முற்றிலும் நஷ்டமடைவார்கள். இன்னும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் எவர்கள் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தும் வீடுகளை துறந்து ஹிஜ்ரத் செய்து வெளிக்கிளம்பினார்களோ, பின்பு அறப்போர் புரிந்தார்களோ, இன்னும் பொறுமையை கையாண்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக உம்முடைய ரப்பு இருக்கின்றான். இவற்றுக்கு பின்னரும் உம்முடைய ரப்பு மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காகவே வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்து வந்ததற்கு உரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை அவர்களுக்கு உதாரணம் கூறுகிறார். அது அச்சமில்லாததும் நிம்மதியுடனும் இருந்தது. அதன் உணவும் மற்றும் வாழ்க்கை பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவ்வூர் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த தீச்செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்து அவற்றை அனுபவிக்குமாறு செய்தார். இன்னும் நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்களிலிருந்தே இறை தூதர் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிற நிலையில் அவர்களை வேதனை பிடித்துக் கொண்டது. மூமின்களே, ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து ஹலாலான நல்லவற்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹுவின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் புசிக்கக் கூடாது என்று உங்களுக்கு அவன் விலக்கி இருப்பவையெல்லாம் தானே செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் எதன் மீது அல்லாஹுவின் பெயர் அல்லாத வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவுமே ஆகும். ஆனால் எவரேனும் வரம்பை மீற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் பாவம் செய்யும் விருப்பமில்லாமலும் எவராலும் அல்லது பசியின் கொடுமையாலோ நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான்.
உங்கள் நாவுகள் சில பிராணிகள் பற்றி பொய்யாக வர்ணிப்பது போல இது ஹலாலானது இது ஹராமானது என்று அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள். நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். இத்தகைய பொய்யர்கள் அனுபவிப்பதெல்லாம் சொற்ப இன்பம்தான், மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இன்னும் யூதர்களுக்கு உமக்கு நாம் முன்னரே விளக்கியுள்ளவற்றை தடுத்துவிட்டோம், எனினும் நாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, ஆனால் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். பிறகு நிச்சயமாக உம் இறைவன் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்து பின்பு அவற்றிலிருந்து விலகி தௌபா செய்து தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பவன். நிச்சயமாக அதன் பின்பும் உம் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக இப்ராஹிம் அல்லாஹுவுக்கு அடிபணிந்தவராக நேரான பாதையில் சார்ந்தவராக இருந்தார். மேலும் அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அல்லாஹுவின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், இன்னும் அவரை நேர்வழியில் செலுத்தினான். மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகத்தில் அழகானவற்றையே கொடுத்தோம். நிச்சயமாக மறுமையிலும் அவர் சாலிகானவர்களில் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். நபியே, பின்னர் நேர்மையாளரான இப்ராஹிமின் சன்மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வகி அறிவித்தோம். அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. சனிக்கிழமையை ஓய்வு நாள் என்று ஏற்படுத்தியதெல்லாம் அதை பற்றி எவர்கள் மாறுபட்டு தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்குத்தான். நிச்சயமாக உம் இறைவன் கியாம நாளில் அவர்கள் மாறுபட்டு தர்க்கித்துக் கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கு இடையே தீர்ப்பு செய்வான். நபியே, உம் ரப்பின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தைக் கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சார்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிவான். மோமீன்களே, உங்களை வேதனைப்படுத்திய எவரையும் நீங்கள் வேதனை செய்யப்பட்ட அளவோடு வேதனை செய்வீர்களாயின் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு அதிகமாக அன்று. ஆனால் நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டதை பொறுத்துக் கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளருக்கு மிக்க மேன்மையானதாகும். நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக, எனினும் அல்லாஹுவின் உதவியில்லாமல் நீர் பொறுமையுடனே இருக்க முடியாது. அவர்களுக்காக நீர் எது பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக எவர் பயபக்தி உடையவராக இருக்கிறார்களோ அவர்களுடனும், எவர் தம் செயல்களை அழகாக்கி வைக்கிறார்களோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான்.